ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம டச்சு சுவிட்ச் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட் ரிலே ஒன்று, டச்சு சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கும், இல்லைன்னா அமேசான், ஃப்ளிப்கார்டு அங்கே கிடைக்கும், அது என்ன வாங்கிக்கலாம். அப்புறம் 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று, அப்புறம் இது வந்து டிரான்சிஸ்டர், அதாவது என்பிஎன் டிரான்சிஸ்டர். இதோட நம்பர் வந்து PD139. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ போர்டில் இருக்கும், ஆடியோ போர்டில் டிரைவர் டிரான்சிஸ்டராக வரும். இது ஒன்று. அதுக்கப்புறம் 1K ரெஜிஸ்டர், இது ஒன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டச்சு சுவிட்ச் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி சால்ட்ரின் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, இது வந்து சென்டரில் இருக்க வந்து அவுட்புட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா விசிசி ப்ளஸ்ஸு, அதாவது 5 வோல்ட்டில் வேலை செய்யுது. இதில் வந்து ஏபின்னு 2 ஆப்ஷன் இருக்கும், அதில் பியை வந்து அந்த 2 பின் கொடுத்துருப்போம், அது 2 ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஆன் பண்ணும்போது ஆன் ஆகும், அப்படி மறுபடியும் வைக்கும்போது ஆஃப் ஆகிரும். அந்த மாதிரி இந்த மாதிரி சால்ட்ரின் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ளை கொடுக்கலாம், 5 வோல்ட்டு ரெகுலேட்டர் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து இதுக்கு சப்ளை கொடுக்கலாம். அதை எப்படி சால்ட்ரின் பண்ணுறோம்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்ரின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு, இதிலேருந்து இருங்க காட்டுறேன். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்புட் ஒயரு, 12 வோல்ட்டு கொடுத்து இதில் வந்து 5 வோல்ட்டாக இந்த போர்டுக்கு போகும். இந்த ஆரஞ்ச் கலர் வந்து ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எர்த் ஒயரு, இது வந்து ப்ளஸ் 12 வோல்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து வர அவுட்புட்டு, டச்சு சுவிட்சிலேருந்து வர அவுட்புட்டு. இந்த ஒயர் தான் இந்த டிரான்சிஸ்டரில் வந்து PD139 வந்து பேஸில் கொடுக்கணும், அதோட பேஸில் அதை கொடுத்தா தான் அந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். வாங்க அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் இதோட பின் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது இப்படி வச்சு பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து பேஸு, செகண்ட் வந்து கலெக்டரு, மூணாவது வந்து எமிட்டர். இந்த ஃபஸ்ட்டு பின்னை வந்து, அதாவது பேஸ் வந்து இங்கேருந்து அந்த டச்சு சுவிட்சிலேருந்து வர்ற இந்த வயரை இதில் அந்த ஃபஸ்ட்டு பின்னில் பேஸ் டிரான்சிஸ்டரோட பேஸில் சால்ட்ரின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரின் பண்ணியாச்சு. இதாவது அந்த எமிட்டரையும் கலெக்டரையும் இதில் பேஸ் வோல்ட் கொடுத்தோன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சாக வேலை செய்யும். இதிலேருந்து 1 வோல்ட் போகும், இந்த சுவிட்சு ஆன் ஆகும்போது இதிலேருந்து 1 வோல்ட் போகும், 3 வோல்ட் போகும். போகும்போது இந்த டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணி விடும், அதாவது இந்த என்பிஎன் டிரான்சிஸ்டரில் வந்து இந்த மைனஸையும் ஸ்டார்ட் பண்ணி விடும். ஸ்டார்ட் பண்ணி விடும்போது இதிலேருந்து அவுட்புட்டு ரிலேவுக்கு போகும். அது எப்படி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி அந்த நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த 1K ரெஜிஸ்டருக்கு பாருங்கள், அது வந்து அந்த பேஸில் வருது பாருங்கள், சுவிட்சிலேருந்து வர அவுட்புட்டு, அதை வந்து அந்த பேஸில் ஜாயின் பண்ண முடியாது, அந்த 1K ரெஜிஸ்டரை இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த கலெக்டர்லேருந்து ஒரு ஒயர் சால்ட்ரின் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிலேவில் பற்ற வைக்கிறது, அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ரிலேவில் வந்து இதுவும் இதுவும் 12 வோல்ட் கொடுத்தோம்னா இந்த ரிலே ஆன் ஆகிரும். ஆன் ஆகும்போது இந்த பின்னும் கனெக்ட் ஆகிக்கிறோம். இதுக்கு வோல்ட்டு கட் ஆகும்போது இந்த பின்னும் கனெக்ட் ஆகியிருக்கும். வாங்க அது எப்படின்னு சால்ட்ரின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது அந்த கலெக்டர்லேருந்து வர்ற பின்னை இந்த இடத்துல சால்ட்ரின் பண்ணிக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு பின்னில் அந்த 3 பின் வரும், அதில் ஃபஸ்ட்டு பின்னில் சால்ட்ரின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் சால்ட்ரின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டர்லேருந்து ஒரு வயரை சால்ட்ரின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் மைனஸ் இன்புட் அந்த டிரான்சிஸ்டர் கொடுக்க போகிறோம், அதனால் இங்கே ஒரு வயரை சால்ட்ரின் பண்ணி எடுத்துக்கலாம். எமிட்டர்லேயும் ஒரு வயரை சால்ட்ரின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி சப்ளை கொடுக்குறோன்னு பார்க்கலாம். இது 12 வோல்ட் அடாப்டரு, இதிலேருந்து தான் இந்த இது எல்லாத்துக்கும் சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதாவது இது ப்ளஸ் ஒயரு, இது மைனஸ் ஒயரு, 12 வோல்ட் அடாப்டர்லேருந்து வர ஒயர் இது. அதாவது இந்த மைனஸ் ஒயரு, அதாவது இந்த மைனஸையும் தான் இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆன் பண்ணிவிடும். அதாவது இதோட எமிட்டர் இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம் மைனஸை.
இது ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரெகுலேட்டர்லேருந்து ஒரு மைனஸ் ஒயர் வரும், இதையும் அந்த ஆரஞ்சு கலர் ஒயரு, இது மைனஸு, அதாவது அந்த 12 வோல்ட்லேருந்து வர்ற அந்த மைனஸ் ஒயரு, இது கூட சேர்த்து அப்படியே முறுக்கிக்கோங்க. இப்போ இது கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ப்ளஸ் வோல்ட்டு கொடுக்கணும். இப்போ வந்து இந்த ப்ளஸ் வோல்ட்டு, அதாவது இங்கே ரிலேவில் வந்து இதுக்கு மைனஸ் கொடுத்தாச்சு, இப்போ இது ப்ளஸ் கொடுத்தா ரிலே வந்து ஆன் ஆகும். இப்போ வந்து இந்த ரிலேக்கு வந்து ப்ளஸ் வோல்ட்டு கொடுக்கணும். இந்த ப்ளஸ் வோல்ட் இதுக்கு ரிலேவுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ரெகுலேட்டர்லேருந்து, அதாவது 12 வோல்ட் கொடுத்தா தான் அங்கிட்ட அந்த இதுக்கு 5 வோல்ட்டு போகும் அந்த டச் சுவிட்சுக்கு. இதோட வயரையும் அடாப்டர்லேருந்து வயரையும் ஒன்றா முறுக்கி ரிலேயில் சால்ட் இன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு வந்து ப்ளஸ் வோல்ட்டும் கொடுத்தாச்சு, அடாப்டர்லேருந்து வந்த ப்ளஸ் வோல்ட் இதுக்கு கொடுத்தாச்சு. ப்ளூ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டருக்கு போகிற இன்புட் ஒயரு, அதாவது இங்கேருந்து போய் 12 வோல்ட் போனால் தான் இங்கேருந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி இந்த டச் சுவிட்சுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேயில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ரிலே கூட இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம், ரிலேவோட அவுட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது ரிலேவோட சென்ட்ரு பின்னு, இந்த 3 பின் வரும் அதோட சென்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 230 வோல்ட்டை கண்ட்ரோல், இதில் தான் 230 வோல்ட் வரும் இந்த பின்னு, இந்த பின்னு, இது மூணுதுலேயும். வாங்க இதை கனெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு, இன்னும் லோடு கனெக்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டு கொடுத்து இதெல்லாம் வேலை செய்தான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டியூப் லைட்டோ ஒரு குண்டு பல்பை ஏதாவது ஒன்று போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க இப்போ 12 வோல்ட்டு கொடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 12 வோல்ட்டு கொடுத்தாச்சு, இப்போ வாங்க ரிலே ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், டச் பண்ணுறேன் பாருங்கள், ஆன் ஆகுது. இருங்க, நம்ம இதில் ப்ளக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டியூப் லைட்டை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் டியூப் லைட்டு கூட இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பல்ப் எரியுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேலை செய்யுது. இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபயரு, ஃபேனு, டியூப் லைட்டு இந்த மாதிரிக்கு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம செய்கிற ஆம்பிளிஃபயரில் அது அக்ரிலிக் பேனல் போட்டு இந்த மாதிரி செஞ்சு நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேலை செய்யுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.